வணக்கம். இன்று பிரதோஷம். சக்தி வாய்ந்த பிரதோஷ தினத்தில்தான் ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு இந்த அகிலத்தை காத்ததாக புராணங்கள் கூறுகிறது. அவ்வகையில் சிவபெருமானுக்குரிய விரதங்களில் முக்கியமானது பிரதோஷம். ஆம், பிரதோஷ விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களது பிணிகள் எதுவாயினும் அது நிச்சயம் தகர்க்கப்பட்டு நற்கதி கிட்டும். இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் வரும் திரையோதசி திதி கொண்ட பிரதோஷ நாளில் அதிகாலையில் துயில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும். பின் சிவபுராணம் சிவநாமாவளிகளை படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருந்து மாலையில் ஆலயம் சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். பிரதோஷ காலமான இன்று மாலை 4:30 முதல் 6 மணி வரை சிவாலயத்தில் வலம் வந்து தரிசித்தாலே பல்வேறு புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும். வாய்ப்பு கிடைத்தவர்கள் இன்று நந்தி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. நந்திக்கு பச்சரிசி வெல்லம் படைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வருதல் வேண்டும். பிரதோஷ விரதம் முடிந்ததும் வேதம் ஓதும் அந்தணர்களுக்கு தானம் வழங்கி விரதத்தை பூர்த்தி செய்தால் நல்ல பலன் கிட்டும். சாதாரண நாட்களில் ஒருவர் ஆலயத்திற்கு வலம் வரும்போது 3 முறை வலம் வருவார்கள். அதுவே பிரதோஷ தினத்தில் சோம சுக்த பிரதட்சணம் முறையில் வலம் வர வேண்டும். திருப்பார்கடலை கடைந்த போது வெளிவந்த ஆலகால விஷம் தேவர்களை முன்னும் பின்னும் வலமும் இடமுமாக துரத்தியது. தேவர்கள் அஞ்சி நடுங்கி ஒடுங்கி கயிலை மலைக்கு ஓடினார்கள். இறைவனை வலமாக வந்து உள்ளே சென்று பரமனை சரணடையலாம் என்று எண்ணிய தேவர்களை ஆலகால விஷம் அப்பிரதட்சணமாக சென்று எதிர்த்தது. இதை கண்டு அஞ்சிய தேவர்கள் வந்த வழியே திரும்பினர். ஆலகால விஷம் அந்த பக்கத்திலும் எதிர்த்து சென்று பயமுறுத்தியது. இவ்வாறு தேவர்கள் வலமும் இடமுமாய் வந்த அந்த நிகழ்வுதான் சோமசுப்த பிரதட்சணம் என பெயர் பெற்றது. பிரதோஷ காலத்தில் இவ்வாறு 3 முறை கோவிலை சோமசுப்த பிரதட்சணமாக வலம் வர அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிவனை வழிபட ஏற்ற காலமாக சொல்லப்படும் பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தையும் பெறுகிறார்கள். தரித்திரம் ஒழியவும் நோய்கள் தீரவும் துயர் நீங்கவும் பிரதோஷ வழிபாடு சிறந்ததாகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் ஆங்கிலம் 26 மார்ச் 2021 வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷம் வளர்பிறை. இன்று துவாதசி திதி அதிகாலை 5:44 வரை பின் திரையோதசி திதி. இன்று மகம் நட்சத்திரம் இரவு 7:53 வரை பின் பூரம் நட்சத்திரம். இன்று அமிர்த யோகம் காலை 6:17 வரை பின் மரண யோகம் இரவு 7:53 வரை பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:18. இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு. இன்று பிரதோஷம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சுக்கர பகவான் லக்ஷ்மி நாராயணர் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் பண பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் யாருக்கும் கடன் வாங்கி கொடுப்பதை இன்றைய நாளில் தவிர்த்து விடுங்கள். வீண் செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வங்கிகளுக்கு செல்லும் போது அதிக கவனம் தேவை. மூன்றாவதாக மிதுனராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். நான்காவதாக கடகராசிக்காரர்கள் வீண் கவலைகளை விட்டுவிட்டு தைரியமுடன் செயல்படுங்கள். நிச்சயம் உங்களால் சாதிக்க முடியும். வீண் குழப்பங்களால் உங்களுடைய வேலை திறன்தான் பாதிப்படையும். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் இன்று வெற்றி பெறுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் நினைத்த குறிவைத்த விஷயங்களில் இன்று வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் கை ஓங்கியே இருக்கப் போகிறது.
ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் இன்று காரிய வெற்றியை பெறுவீர்கள். பிள்ளையாரை வழிபட்டு தொடங்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமே. இஷ்ட தெய்வ அருளால் குடும்ப விவகாரம் சுமூகமான தீர்வுக்கு வரும். ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் புதிய வீடு மனை வாங்கும் எண்ணம் மேலோங்கும். எனவே வேலை இடத்தில் யாரையும் பகைத்துக் கொள்வது சிறந்த பலன்களை தராது. உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அடுத்தவர் தலையிட்டால் அது உங்கள் துணையிடம் எதிர் விளைவையே ஏற்படுத்தும். எட்டாவதாக விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல வியாபார வாய்ப்புகள் இன்று நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த திட்டங்களின் சாத்தியங்களை ஆய்வு செய்த பிறகே வாக்குறுதி கொடுங்கள். குடும்பத்தினர் தரும் நல்ல அறிவுரை இன்று உங்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும். ஒன்பதாவதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று வரவு உண்டு. கையில் பணம் புரளும் நாளாகவும் இன்று உங்களுக்கு அமைய உள்ளது. உங்கள் வங்கி இருப்பு உயரும். அதே நேரத்தில் ஒரு சில செலவுகளும் ஏற்படும், கவனம் தேவை. சேமிப்பை கடைபிடித்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பத்தாவதாக மகர ராசிக்காரர்கள் தைரியமுடன் காரியங்களில் ஈடுபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு சாதகமாகவே முடிவுகள் கிடைக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும். வியாபாரம் லாபகரமானதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமை சுமாராக இருக்கும். நிதி பிரச்சனைகள் சற்று குறையும். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் உங்களின் நெரிசெயல் திறமையான திட்டம் தீட்டுதல் போன்ற திறனால் மற்றவர்களால் இன்று பாராட்டப்படுவீர்கள். இதனால் இன்று உங்களுக்கு மன வலிமை அதிகரிக்கும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று கிடைக்கப்பெறும் புதிய அறிமுகத்தால் உங்களுக்கு நன்மை ஏற்படும். சரி வியூவர்ஸ், பறவைக்கு அழகு சிறகு என்றால் நமக்கு அழகு சிரிப்பு. சிரிப்பு இல்லாத வாழ்க்கை சிறகு இல்லாத பறவைகளுக்கு சமமாகும். தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். முறையாகும் தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள், ஆங்கிலம் 25 மார்ச் 2021, வியாழக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று ஏகாதசி திதி காலை 6:39 வரை, பின் துவாதசி திதி. இன்று ஆயில்யம் நட்சத்திரம் இரவு 8:13 வரை, பின் மகம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் இரவு 8:13 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம்